தமிழ்நாடு புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்தது. நிவாரண தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை. சமூக நீதி, சமதர்மம், சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். இந்தியாவை காப்பாற்ற ஜனநாயக சக்திகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. RSS பேரணியில் நீதிமன்ற உத்தரவு மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பேரணியில் லத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு செல்ல காவல்துறை தடை விதிப்பு. ஒரு பொய்யை மறைக்க அண்ணாமலை 1000 பொய் கூறுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். வீட்டு வாடகை முதல் காருக்கு டீசல் வரை போடும் நண்பர்கள் விவரம் என்ன என்றும் சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டில் 500 நெருங்கியது தினசரி கொரோனா பாதிப்பு. சென்னையில் மட்டுமே நேற்று ஒரே நாளில் 193 பேருக்கு தொற்று உறுதி. நாளை மறுநாள் முதல் தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களில் முகக்கவசம் கட்டாயம். வழக்கறிஞர்கள், மனுதாரர்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தல். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு எதிரொலி. அதிருப்தி எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து காங்கிரஸில் இணைந்ததால் பாஜக அதிர்ச்சி. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நாளை விசாரணைக்கு ஆஜராக கெஜ்ரிவாலுக்கு சம்மன். ஒன்றிய அரசின் மிரட்டலுக்கு கெஜ்ரிவால் ஒருபோதும் அடிபணிய மாட்டார் என ஆம் ஆத்மி அதிரடி. டெல்லியில் 19 ஆண்டுகளாக வசித்து வந்த அரசு இல்லத்தை காலி செய்தார் ராகுல் காந்தி. ஜன்பத் சாலையில் உள்ள சோனியா இல்லத்தில் ராகுல் காந்தி வசிப்பார் என்று தகவல். அசாமில் 11000 கலைஞர்கள் ஒன்றாக நாட்டுப்புற நடனமாடி கின்னஸ் சாதனை. கலைஞர்களின் ஒய்யார நடனம் வான வேடிக்கைகளை கண்டு ரசித்த மக்கள். ஹைதராபாத்தில் நாட்டின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை திறப்பு. நூற்று 25 அடி உயர சிலையை தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் திறந்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.